அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உட்பட 25 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை உட்பட 25 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் பரவலாக பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வந்த நிலையில் சென்னை உட்பட 25 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிசம்பர் 2-3 ஆகிய நாட்களில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை உட்பட 25 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது சென்னை உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த ஒரு மணி நேரமாகவே மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கு, இன்னும் 10 மணி வரை மழை தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்க போகுது? அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ராடார் இமேஜே பாத்தீங்கன்னா, சென்னையின் நகர்ப்புற பகுதிகளில் வந்து ஒரு நல்ல பலத்த மழை வந்து நகர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. கிழக்கிலிருந்து மேற்காக நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட மணிக்கு 12 சென்டிமீட்டர் வேகத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்ல பயங்கர மழை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இது அடுத்த ஒரு ஒரு 1-2 மணி நேரத்துக்கு இந்த நிலை தொடரக்கூடும். ஏன்னா கிழக்கு பகுதியில் இன்னும் மழை மேகங்கள் கடல்ல வந்து சென்னையின் கிழக்கு பகுதியில் மழை மேகங்கள் ராடார்ல தெரியுது. சோ இது நகர சென்னை நகர்ப்புற பகுதிகள், கடலோர பகுதிகளில் முதல்ல நல்ல மழையும், அதுக்கப்புறம் உட்புற பகுதிகள் அதாவது புறநகர் பகுதிகளில் நல்ல மழையும் இருக்கக்கூடும். புறநகர் பகுதியில் ஏற்கனவே சாயங்காலம் முதல் மிக கனத்த மழை பெய்து வந்துட்டு இருக்கு. இப்போ அம்பத்தூர் அண்ணாநகர் கொரட்டூர் பகுதியில கிட்டத்தட்ட சாயங்காலம் 4 மணிலேருந்து இப்போ 7-8 மணி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடத்துல மழை பதிவாயிருக்கு. அது இன்னும் தொடரக்கூடும். சார், ஏற்கனவே சென்னை உட்பட 25 மாவட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில ரொம்ப குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? நம்ம எந்தெந்த பகுதிகளில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு? அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள், அதாவது இந்த மதுரவாயிலிருந்து புழல் ரெட்டில்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஏற்கனவே சாயங்காலம் முதல்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய அந்த மழை மேகங்களும் உள்ள நகரும் போது இன்னும் அதிக மழை பெய்யக்கூடும். அதனால வந்து இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். ஏன்னா ஆல்ரெடி நல்ல மழை பெஞ்சதுனால தெற்கு பகுதிகளில் மிதமான மழை தான் தற்போதைய நிலையில் பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. வடப்பகுதிகள் தான் வந்து சென்னையின் வடப்பகுதிகளில் நல்ல மழை பார்த்துட்டு இருக்கோம். சென்னை தவிர வேற எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தற்போதைய நிலையில இன்று இரவு நாளை காத்தால வரைக்கும் பாத்தீங்கன்னா வடகடலோர பகுதிகளில் தான் நல்ல மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கு. நாளைக்கு வந்து டெல்டா மற்றும் புதுவையின் இடைப்பட்ட பகுதிகளில் மழைக்கான பலத்த மழைக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்குது. ஏன்னா அந்த வங்கக்கடல இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று சற்று மேற்கு திசையில நகரும் போது காற்றின் சுழற்சி காரணமா வந்து புதுவை மற்றும் டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கான சாத்தியக்கூறு நாளைக்கு இருக்கு. ஏற்கனவே டிசம்பர் 2-3 அந்த டைம்ல ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மழை தொடர்றதுனால எந்தெந்த பகுதிகள்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? பெரும்பாலும் கடலோர பகுதிகள், அதாவது டெல்டாலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாயிருக்கு. வட கடலோர தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இந்த 3-5 வரை அந்த இடைப்பட்ட பகுதிகளில் வந்து பலத்த முதல் மிக பலத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அதை வந்து வானிலை படிவுகள் காட்டுகின்றன. சோ இந்த பகுதிகள் இந்த 3-5 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல வந்து சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏற்கனவே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகியிருக்கு, நாளை மண்டலமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அதை தொடர்ந்து சென்னையில இன்று இரவு 10 மணி வரை மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.